டெய்லி நியூஸ் பேப்பர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி நியூஸ் பேப்பரை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி என்னென்ன நியூஸ் வந்திருக்கு, ஜாப்ஸ் பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்தர், ஓட்டுநர், மோட்டர் ஆப்ரேட்டர் இதுமாரி பார்த்தீங்கன்னா பல விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சர்வேயர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டனாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுற மூலம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுடைய மொபைல் மூலம் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே தெரிவிக்கப்படும், வந்ததை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்திருக்க வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 7 வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். எழுத்தர் கொடுத்துருக்காங்க, பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா எழுத்தர், சர்வேயர், ஓட்டுநர், மோட்டார் போக்குவரத்து துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வேலைவாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியர் மற்றும் அலங்கரிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து முக்கியமாக சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக ஆக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு 19,000 ரூபாய் அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய், 20,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18-43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் கொடுத்து 43 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் பார்த்தீங்களா, நான் கொடுக்குற நோட்டிஃபிகேஷனில் அந்த லிங்க் இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி கூகுளில் போட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டாக அந்த பேஜுக்குள்ளே போகும். போய் நீ டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்கள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணிக்கணும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22/2022 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபீஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்ட தேவை கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுறேன், அந்த காஸ்ட் மட்டும்தான் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுவும் காஸ்ட் ஆகாது. இது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு உட்பட பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், அந்த எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிக்கோங்க. அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது ரெண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கோங்க. பின்னாடி அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். எல்லா டாக்குமெண்ட் பின்னாடியும் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேட்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எண்டிங் சேலரி 50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு உட்பட எல்லாம் சொல்லிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.